இன்னைக்கு நம்ம வெண்டிக்காய் பொரியல். இது டிஃப்ரெண்ட் மெத்தடு. இந்த வெண்டிக்காய் பொரியலுக்கு தேவையானது வந்து நம்ம தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், முதல் வந்து எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கிறோம். அதுக்கடுத்து கடுகு, பச்சை மிளகாய், சின்ன ஆனியன், தக்காளி ஒன்று. அதை நல்லா வதக்கிட்டு குழைய வதக்கிடணும். நல்லா இதாக வதக்கணும். இது வதக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா குழஞ்சிரும். அப்போ இது நல்லா வெந்த உடனே வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம புடிச்சு புடிச்சான்னு கட் பண்ணி வச்சுருக்குற நம்ம இதை வெண்டிக்காயை இதில் ஜாயின் பண்ணணும். இப்போ வெங்காயம் நல்லா, வெங்காயம் தக்காளி நல்லா பாருங்க நல்லா இதாகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பொடிச்சு பொடிச்சாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய், இதை வந்து நம்ம இந்த கட்டர்லேயே கட் பண்ணலாம். காய் கட்டர்லேயும் நான் வந்து கையிலேயே பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி காய் கட்டரில் கட் பண்ணலை. இதை நல்லா கிண்டிட்டு ஆயில் பத்திரம் லைட்டாக, தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது இதுக்கு. இதை வந்து அப்படியே வந்துட்டு அப்படியே சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடணும். லைட்டாக என்ன கொஞ்சம் சால்ட்டு ரொம்ப போட்டுறாதீங்க. சால்ட்டு அதுக்கு தேவையான அளவு, எவ்வளோ காய் போடுறீங்களோ அவ்வளோ காய் அளவாக இதிலே வேகணும். இந்த ஆயில் லைட்டாக ஆயிலே வந்து நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சு இதுன்னு பாருங்க. இதை நான் இப்போ வந்து இந்த காயை பண்ணி சிம்மில் போட்டு மூடி வச்சு மூடி வைக்க போகிறேன். அந்த பிசு விசுப்பு தன்மையெல்லாம் போயிடும். இப்போயே கொஞ்சம் பிசு விசுப்பு தன்மை இல்லை பாருங்க. நான் மறுநாள் வெண்டைக்காய் முதல் நாள் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா மறுநாள் கூட தரலாம். முதல் நாள் எதுனா அந்த பிசு விசுப்பு தன்மை வரும் பாருங்களேன். வேக வேகம் அந்த பிசு விசுப்பு ஒரு மாதிரி நார் மாதிரி வர நூல் மாதிரி வரும். ஆனால் அதனால நம்ம சிம்மில் வச்சு அதை மூடி வேக வைக்க போகிறோம். இப்போ காய் வெந்திருக்கான்னு பார்க்க போகிறோம். பிய வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ரொம்ப எண்ணெய் இல்லை. ஆனால் இதுக்கு முதலில் தக்காளியோட நிறந்தும் இந்த நிறமாக இருக்குது உங்களுக்கு. இது வந்து சில்லியெல்லாம் இல்லை, கிரீன் சில்லி இங்கே கட் பண்ணி போடுறது தான். டொமேட்டோ இல்லை மற்றதெல்லாம் இல்லை. இது வந்து வெறும் கிரீன் சில்லி வந்து கட் பண்ணி போடுறது தான். வெண்டைக்காய், தக்காளி, சின்ன ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணி நறுக்கி அப்படியே வதக்கிடுறது. அது நல்லா வெந்த உடனே நம்ம நல்லா வெந்துருச்சுன்னு வருங்க. இந்த பிசு விசுப்பு தன்மையே எதுவுமே இல்லை. அப்படியே உங்களுக்கு தான் பாருங்கள். இந்த பிசு விசுப்பு தன்மை போகிறவரையும் சிம்மில் வைக்கணும். அது பின்னாடி திருவி வச்ச தேங்காய் துருவது இதை போட்டு நல்லா கிண்டினா சூப்பராக இது ஒரு மெத்தட் நல்லாயிருக்கும். இந்த வெண்டைக்காய் பொரியல் ஒரே ஒரு தக்காளி, நம்ம எவ்வளோ காய் சேர்க்குறோமோ அது தகுந்த ஒரு தக்காளி இல்லைன்னா அது ஒரு பெரிய தக்காளி சேர்க்கலாம். இது வந்து இப்போ நான் வந்து ஒரு காக்கலா வெண்டைக்காய்க்கு ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய், என்ன பண்ணியிருக்கேன்னா டொமேட்டோ ஒரு சின்ன டொமேட்டோ, ஆனியன் சுமால் ஆனியன் மூணு, அப்புறம் வந்து கிரீன் சில்லி ஒன்று, கறி லீவ்ஸ் அது போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா வதங்கின பின்னாடி அது பின்னாடி லேடிஸ் ஃபிங்கர் நம்ம இதை வெண்டைக்காயை கட் பண்ணி நல்லா புடியாதுன்னுட்டு கடைசியில் கோகனட் திருவுனதை நம்ம ஜாயின் பண்ணி நல்லா இதனால் இது மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இந்த வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் வந்து ரொம்ப வந்து இது ஒரு இது சொல்லுவாங்க, இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டோம்னா இது மேக்ஸு நல்லா வரும் அப்படின்வாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு அதிக வெண்டைக்காய் செய்யுங்க, சேர்த்திங்கன்னா நல்லா மேக்ஸ் இதெல்லாம் நல்லா வரும், கணக்கெல்லாம் நல்லா வரும். அதனால் இந்த வெண்டைக்காய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ நல்லது. படிக்கிற பிள்ளைகளுக்கு இது ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டா நல்லா மேக்ஸ் வருவாங்க, கணக்கு வரும். நீங்கள் இது நல்லா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. வாழ்க வளமுடன் நண்பர்களே. இப்போ பாருங்கள் இந்த வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா கணக்கு வரும், மேக்ஸ் வரும். இது ரொம்ப இதான ரெசிபி, இது டிஃப்ரெண்ட்டான பொரியல். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை ஆன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.